கடந்த 62 நாட்களாக இந்தியாவையே உலுக்கக்கூடிய வகையில் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மிக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு 10 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகும் மத்திய அரசாங்கத்துடைய பிடிவாத போக்கின் காரணமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். விவசாயிகள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையினால் மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. இதனால் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். புதிதாக குறைந்தபட்ச வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானிக்கக்கூடியவில் ஒரு சட்ட புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தவிர விவசாயிகள் அரசின் முன்னால் வேறு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. ஆனால் மத்திய பிஜேபி அரசாங்கத்துடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை காரணமாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் மத்திய அரசாங்கம் சொன்ன எந்த சமரச தீர்வையும் ஏற்காமல் இன்றைய தினம் இந்தியாவினுடைய குடியரசு 72வது குடியரசு தினம் நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குடியரசு தின அணிவகுப்பு முடிந்ததற்கு பிறகு விவசாயிகளுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய டிராக்டர் அணிவகுப்பை குடியரசு தினத்தை கொண்டாடுகிற வகையில் இந்திய நாடு முழுவதும் நடத்துவது, டெல்லியிலும் இத்தகைய டிராக்டர் அணிவகுப்பை நடத்துவது என்று பகிரங்கமாக அறிவித்து அது சம்பந்தமாக காவல்துறை உயர் அதிகாரிகளோடு பேசி அனுமதி பெற்று இன்றைய தினம் டெல்லியிலே இந்த டிராக்டர் அணிவகுப்பு என்பது நடைபெற்றது. ஆனால் அமைதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும், வன்முறையை ஏவி எப்படியாவது இந்த போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு மத்திய பிஜேபி அரசாங்கம் அதனுடைய பிஜேபி குண்டர்களை ஏவி போராட்டத்துக்குள் பிஜேபி குண்டர்களை ஏவி காவல்துறையினர் மீது தாக்குதல் தொடுப்பது, விவசாயிகள் மீது தாக்குதல் தொடுப்பது போன்ற அராஜகமான நடவடிக்கையில் ஈடுபடுத்தினுடைய விளைவாக கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, தடியடி தாக்குதல், அதில் விவசாயிகள் மரணம் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய கலவரம் என்பது புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம்தான் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய ரவுடித்தனமான நடவடிக்கை தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் அங்கே நடந்து வருவதற்கான அடிப்படையான காரணம். இதை போலவே தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் இத்தகைய அணிவகுப்புக்கு காவல்துறை என்பது தடை விதித்திருக்கிறது. தமிழகத்திலேயும் கடந்த 2-3 நாட்களாக காவல்துறை உயர் அதிகாரிகள் என்னோடும் போராட்ட குழு தலைவர்களோடும் தொடர்ந்து பேசி இன்றைய தினம் இந்த ஊர்வலத்தை, இந்த அணிவகுப்பை ஒரு முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே உங்கள் போராட்டம் அமைதியாக நடைபெறுவதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் காவல்துறை வழங்கும் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்ததற்கு பிறகும், ஆனால் அதற்கு மாறாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த அணிவகுப்பை நடத்திவிடக் கூடாது என்கிற முறையில் காவல்துறையை குவித்து அராஜகமான முறையில் தலைவர் தள்ளுமுள்ளி என்பது ஏற்பட்டு பல இடங்களில் மிகப்பெரிய வன்முறை என்பது நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் காவல்துறையுடைய தடுப்புகளை மீறி டெல்லியிலே நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இந்த டிராக்டர் அணிவகுப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், அவர் சட்டத்தை ஆதரிக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு காவல்துறை சட்டத்துக்கு விரோதமான முறையில் அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு பேரணியை தடை செய்வது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது, சட்டவிரோதமானது. இத்தகைய அணுகுமுறையை தமிழ்நாடு காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் என்கிற பெயரில் ஆயிரக்கணக்கான வாகனங்களோடு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் போகிற வழியில எல்லாம் டிராபிக் ஜாம் ஏற்படாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாது, கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் விவசாயிகள் ஊர்வலமாக சென்றால் மட்டும்தான் அது போக்குவரத்தை தடை செய்யும் போன்ற கேலித்தனமான காரணங்களை சொல்லி காவல்துறை என்பது தடுத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா முதலமைச்சருடைய பயணத்தை பூரா அவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? எதிர்கட்சி தலைவருடைய பயணத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகள் இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு மிக பிரமாண்டமான போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்கிற கெட்ட நோக்கத்தோடு காவல்துறையும் தமிழக அரசாங்கம் சேர்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அராஜகம் இது. இத்தகைய போக்கு தொடருவது என்பது எந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த 3 சட்டங்களையும், 3 வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்ப பெறுவது, மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெறுவது, நாளைக்கு மறுநாள் 29ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது துவங்க இருக்கிறது. பாராளுமன்றத்தில் வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் புதிய சட்டத்தை இயற்றுவதன் மூலமாகவும், வேளாண் விரோத சட்டங்களை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்கிற தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதற்குரிய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.